ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி நியூ இயர். நம்ம வந்து ஃபேமஸ் ஜிகிர்தண்டா எங்கடா கிடைக்குது மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பழங்காநத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஜிகிர்தண்டா கிடைக்குது. இங்கே ஜிகிர்தண்டா வந்து வேரியஸ் ஸ்பெஷல், அப்புறம் மினி பார்சல், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பார்சல் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. இவங்க ஜிகிர்தண்டா மட்டும் வச்சு இல்லை, ப்ளஸ் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா வந்து பாசுந்தி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இதுல எல்லாமே ஸ்பெஷலும் உண்டு. இதில் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. மினி வந்து 30, அதுக்கப்புறம் ஸ்பெஷல்னால் 16 கொடுக்குறாங்க, அப்புறம் பார்சல்னால் 40 ருபீஸ் அப்படின்னு வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம்யும் வந்து 30 அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியும் ஜிகிர்தண்டாவோட ஸ்பெஷாலிட்டியும் பற்றி இந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷலுக்கும் சாதாக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்? ஓ, பால் ஆடைகள்லாம் டிஃப்ரென்ஸா? ஓகே ஓகே. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? ரெண்டு வருஷமா. கடையா? ஓ, சூப்பர் சூப்பர். ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கு இந்த கடை? ஓகே, தாத்தா சொல்லிருங்க. நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிகிர்தண்டாவை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மதுரையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஜிகிர்தண்டா, ஸோ அதனால் இந்த கடையில் ஸ்பெஷலாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ஜிகிர்தண்டா சாப்பிடும்போதே நல்லா வந்து திக்கான ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது, அந்த பாலோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா இதில் வந்து இன்னொன்று ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்காங்க, பாதாம் பேசின், அதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.